நாடளாவிய ரீதியில் கடந்த இரண்டு நாட்களாக அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று அதிகாலை 5 மணியுடன் தளர்த்தப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கடந்த இரண்டு நாட்களாக அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று அதிகாலை 5 மணியுடன் தளர்த்தப்பட்டுள்ளது. அத்துடன் இரண்டு மாதங்களுக்கு மேலாக கொழும்பு மற்றும் கம்பக ஆகிய மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் இன்று முதல் தற்காலிகமாக தளர்த்தப்படுகின்றது. அதன்படி இன்று தொடக்கம் நாடளாவிய ரீதியில் மறு அறிவித்தல் வரும் வரையில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை சமூக இடைவெளியை கடைபிடிக்காத நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையை இன்று முதல் முன்னெடுக்க உள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜெய்சிங்கவினால் போலீசாருக்கு அதிகாரம் வழங்கும் வகையிலான விசேட சுற்றறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அஜித் ரோகண குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டதன் பின்னர் பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்களை அரசாங்கம் வழங்கியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.